ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. எல்லாருக்கும் குட் மார்னிங், சாரி குட் ஈவினிங், மாலை வணக்கம். காலையில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் போட முடியல. காலையில் வந்து வெச்ச குழம்பு பண்ணலாம், வெண்டைக்காய் முருகன் சாம்பார், சாம்பார் சாம்பார், அப்புறம் கறி தொட்டுக்கிறதுக்கு வந்து பொடலங்காய் கறி பண்ணான். ஸோ இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா என்ன டிஃபன் பண்ணுறா, அதுக்கு என்ன தேவைங்கிறத மாமி சொல்லுவா. என்ன குருணை உப்புமாவா? பச்சரிசி குருணை உப்புமா பண்ணுறேன். அதுக்கு என்ன வச்சுருக்கேன், என்ன வச்சு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு நினச்சி வச்சுருக்கேன். வெறுமனை அது நல்லா இருக்காது, இப்படி போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும், அதுக்காக நல்லா வெந்துக்கும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பச்சை மிளகா அப்படி சொன்னால் அவளுக்கு எப்படி தெரியும் பருப்பெல்லாம் நக்கு என்னென்ன பருப்பு வச்சுருக்கேன், எவ்வளோ வச்சுருக்கேன், இதெல்லாம் அவளுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தானே பிடிக்கும். கடலை பருப்பு, உளுத்த பருப்பு, தோரம் பருப்பு எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது காக்கா டீஸ்பூன், கால் கால் டீஸ்பூன் வச்சுருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்புறம் குருணை வச்சு எவ்வளோ எடுத்துட்டு அதெல்லாம் ஒரே ஒரு டம்ளர் நம்மளுக்கு பச்சரிசி குருணை வந்து இதுதான் பச்சரிசி குருணை. மூணு மூன்றரை தண்ணி ஊற்றணும் இதுக்கு, நல்லா முழி முழியாக நல்லா இருக்கு பச்சரிசி குருணை. மூணுலேருந்து மூன்றரை விடலாம் தண்ணி, அதுதான் இப்போதைக்கு. இதுதான் இப்போதைக்கு அவ்வளோதானா, அணைச்சிக்கமா? இல்லைப்பா, விவரம் அவ்வளோதான் செஞ்சு முடியும். இனிமேல் அதை கடுகு போட்டிருக்கேன், கடுகு வெடிச்சோம்னா பாக்கி ஓடனா சொல்கிறேங்கிறதுக்கு சொல்கிறேன். காமிக்க வேண்டாமா? அதான் கடுகு போட்டிருக்கேன், அடுத்தது போட போகிறேன். இந்த எல்லா இதுவும் பருப்போம் ஒரு கால் ஸ்பீன் கூட வராது டீஸ்பூன், சும்மா துடி 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 தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான். எல்லா பருப்பும், துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல் ரெட் சில்லி, இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி. இதுக்கு இந்த பாசி பருப்பை வந்து புழிஞ்சு அதில் போட்டுருவேன், இதை தண்ணியை எடுத்துட்டு அவ்வளோதான். இந்த பெருங்காயம், தூள் பெருங்காயம் வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் போடுவேன். இதுக்கு தேங்காய் ஒன்று மிக்சியில் அடித்து வச்சுட்டுருக்கேன், தேங்காய் பத்தையாக எடுத்து கட் பண்ணி துருவி வச்சுட்டுருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ சின்னது பண்ணிக்கலாம் கேஸை. பாக்கி இருக்கிற பருப்பெல்லாம் போடுறேன். ஒரே ஒரு மிளகா வத்தல் தாளிச்சு, ரெட் சில்லி ஒன்றே ஒன்று தாளிச்சு, கொஞ்சம் உருவட்டும் அது. மெத்தட் இந்த வாழைத்தண்டு இது இது பாசிப்பருப்பு போடுறது என்னென்னா, வாழைத்தண்டு கறிக்கு இப்படி தான் போடுவோம். கொஞ்சமாக பாசிப்பருப்பை புழிஞ்சு கொஞ்சம் கூட கூட போடுவோம் வாழைத்தண்டு கறிக்கு. இதுக்கு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் நினச்சி வச்சேன், அதுதான் ஊறி இருக்கு அந்த பாசிப்பருப்பு. ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சேன், அவ்வளோதான். ஒரு ரெண்டு செகண்ட் இதில் பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டுடுறேன். அவ்வளோதான். பாசி பருப்பை புழிஞ்சு இதில் போடுறேன். பாசிக்கு தண்ணி ஊற்றி மூன்றரை தண்ணி ஊற்றிருக்கேன். எப்படி சாதத்துக்கு வைக்கிறோமோ அதே அளவு தான் மூன்றரை தண்ணி ஊற்றிருக்கேன். இதை உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு கலந்து கொடுத்துறேன். தேங்காய் போட மாட்டேன் பேசிட்டேன். இந்த தேங்காயும் இதுலேயே
குண்டான பெருங்காயம் போறோம். செஞ்சு அரிசி களைஞ்சு போட்டுட்டு அப்புறம் குருணையை களைஞ்சு போட்டுட்டு அப்புறம் காமிச்சிடலாம். கொதிச்சுது பண்ண மழை பெய்யுறது பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃபன் பண்ணுறப்பெல்லாம் மழை பெய்யுறது, காற்று வேறு அடிக்கிறது, கேஸ் எடுப்பு வைக்க மாட்டேங்கிறது. கரெக்டாக டிஃபன் பண்ணுவோம், கரெக்டாக மழை வருது. இதெல்லாம் கொதிச்சு வச்சிடலாம். இந்த எடுத்து போடணுமா? ஆ, இது கலந்தாச்சு தண்ணி கொதி வந்துருக்கோ. இதை போட்டு குருணை அது பச்சரிசியா? ஆமாம். இது இருந்தேன் ஒரு ஒரு மணம் தான் இருக்கும். கத்தை வச்சு சாம்பார் நல்லா இருக்கும். ஆவக்காய் இருக்கு, கடாரங்காய் புதுசாக இருக்கு. கரெக்டாக அந்த அளவு அந்த 3.5 டம்ளர் தண்ணிக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்கோ, அப்போ தான் அது உதிர் உதிராக இருக்கும், இல்லைனா குழஞ்சு போடும். அது உதிரும். கல்லுகள் இருந்தால் கல்லரிக்க தெரியும்னா கல் அரைச்சி செய்யோ. நான் வாங்கினதில் இப்போ கல் இல்லை, நான் எல்லாம் களைஞ்சு பார்த்து கல்லரிச்சு பார்த்துட்டே கல் எல்லாம் எதுவுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் வாங்குறதுல கல் இருந்ததுன்னா கல் களைய தெரியும்னா களைஞ்சு அதை இது பண்ணுங்க, செய்கிறது நல்லது. இது கொதி வந்து வேகட்டும், அப்புறம் காமிக்கலாம். இடி இடிக்கிறது, மழை பெய்கிறது. முடிஞ்சிருத்தேன். ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக வந்துடும். நல்லா மலர்ந்துரும், வந்துருத்தும். 5 நிமிஷம் உழப்புறணும். நம்ம உழப்புறதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடணும். 1 டம்ளர் கரெக்டாக 1 டம்ளர் அதே உலக கண்டிருக்கு. 4 பேர் சாப்பிடுவாங்க. ஆமாம், நல்லா வெந்து கையை வச்சுக்கோங்க. ஆ, பார்த்தாலே தெரியாது, பார்த்துட்டேன் ஆல்ரெடி. சாம்பார் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜலம் இருக்கும். இனிமேல் கொண்டு வேற ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரிசி, பச்சரிசி, குருணை, உப்புமா, சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். சாம்பார் இதுதான். அப்படி இல்லைனாக்கா அவக்காய் அது இது தொட்டுக்கட்டு இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும். மிளகாப்பிடியிலேருந்து மிளகாப்பிடியிலேருந்து ஸோ எல்லாம் செஞ்சு பார்க்குறோம். குருணை, பச்சரிசி, உப்புமா. பச்சரிசி குருணை, பச்சரிசி குருணை, உப்புமா. ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பாய்.